ஆப்டிமல் பெல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐபிஎல்லோட 2002 டாடா ஐபிஎல் 2022 முதல் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே வெஸ் கேகேஆர். கடந்த 2021 ஃபைனலிஸ்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் விளாண்டாங்க. ஸோ அதில் சிஎஸ்கே வெற்றி பெற்றாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வருஷத்தோட முதல் மேட்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டீமுக்குமான மேட்சாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த்து, ரெண்டு டீமோட ப்ளஸ் ஆர் மைனஸ், தென் ப்ராபலான பிளேயிங் லெவல், இந்த பிளேயிங்களோட வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிளேயர் பேட்டில்ஸ் இப்படி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியூவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சுக்கான ப்ரொடக்ஷன் வீடியோ வந்து நம்ம சேனல்லே வந்து இன்னும் ஒரு நாளுக்கு அப்புறம் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியூ, அவங்களுக்கு ரெண்டு டீமோட ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டாக ரெண்டு டீமோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் வீடியோ பார்க்குறப்பவும் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும், ஈஸியான வேவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கான விஷயங்கள். ஸோ ரெண்டு டீமோட ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ், யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோவில். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் அந்த ப்ரெடிக்ஷன் நம்ம ஃபேண்டசி ப்ளே பண்ணுறவங்களுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டீம்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போது ரெண்டு டீமோட ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற விவரங்கள்லாம் பார்ப்போம், ப்ராப்ளம் பிளேயிங்கில் ஒன்று தான் கடைசியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டீம் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு பொறுத்த வரைக்கும் மொயின் அலியை வந்து பார்த்திங்கன்னா மிடில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அவர் பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் இருக்கார் ஒரு பக்கம், தென் அதை தாண்டி பவுலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சம் ஓவர்ஸ் போடுவாங்க. ஆப்போனன் டீமில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு விக்கெட்டும் எடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் விளையாடுவாராங்கிறது மிகப்பெரிய ஒரு குவஸ்டின் மார்க் தான். 100% ஒரு 99% வந்து அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு விசா ப்ராப்ளம் இருந்து, ஸோ இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து டீம்கிட்ட வந்து சேர்றதுக்கே நாட்கள் ஆயிரும், தென் அதுக்கப்புறம் பபுள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வர்றது டீம் கூட ஜாயின்ட் ஆகிறதுக்கு மினிமம் சிஎஸ்கேவோட முதல் ரெண்டு மேட்ச் அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமாங்கிறதே ஸ்லைட்லி டவுட். இது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு பேக்னே சொல்லலாம், ஒரு மைனஸ்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தீபக் சகரும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டாரு. ஸோ இன்ஜுரி ஆகிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐபிஎல்ல பாதி மேட்ச் சிஎஸ்கேவுக்கான பாதி மேட்ச் வந்து அவர் வரமாட்டார், இருக்க மாட்டார் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு பின்னடைவுனே சொல்லலாம் சிஎஸ்கே டீமுக்கு. இதெல்லாம் வந்து சிஎஸ்கேவோட ஒரு மைனஸாக இருக்குது. தென் அதே மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் யூனிட். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆடம் மில்னே வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமுக்காக நேஷனல் டீமில் ஆடிருக்கார், பட் நிறைய மேட்சஸ் அப்படின்னு ஆடினது அவர் கிடையாது. பயங்கர வேகத்தோடு போடக்கூடிய ஒரு பவுலர், பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். பெரிய லெவலில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கிடையாது. டொமஸ்டிக் லெவலில் நிறைய மேட்ச் ஆடிருக்கார், நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது எல்லாமே நியூசிலாந்து நடக்கூடிய நியூசிலாந்து பிச்சில் எடுத்தது. ஸோ இந்தியன் பிச்சுக்கு அவர் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறாரு, சிஎஸ்கேக்கு எந்த மாதிரி விக்கெட் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் யூனிட்னு தான் சொல்லணும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ராஜவர்தன் அன்கேக்கர் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப யங் பிளேயர், அவர் அண்டர் 19 பிளேயர் இப்போ தான் விளையாடிட்டு இருந்தார். தென் அதே மாதிரி துஷாஸ்ட் தேஷ்பாண்டே. ஸோ இந்த மாதிரி பவுலிங் யூனிட்டில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. பர்டிகுலராக ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து சிஎஸ்கே வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருக்குது. தென் அதே மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா தேவன் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட் ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். பெரிய லெவலில் நேஷனல் டீமுக்கு விளையாண்ட ஒரு பிளேயர்ஸும் கிடையாது. தேவன் கான்வேயை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்துக்காக நல்லாவே ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. பர்டிகுலராக அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஓடிஐயாக இருக்கட்டும், T20 இந்த மூணுலையுமே 50+ ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னே சொல்லலாம் தேவன் கான்வே. பட் இந்தியன் பிச்சில் இந்தியன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனர்ஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி கைக்வாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் பிச்சில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் சர்க்கிளில், பட் நேஷனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இன்னிங்ஸ் ஓப்பனர்னஸ் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதில் ஒரு விஷயம் நீங்கள் நடத்தும், எந்த அளவுக்கு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனர்ஸோ அதை தாண்டி ரெண்டு பேருமே சூப்பர் ஃபார்மில் இன்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனர்ஸ்னே சொல்லலாம். அது சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போது மைனஸ், இது எல்லாமே சிஎஸ்கேவோட ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ இப்போ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மிடில் ஆர்டர், ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ். யாரும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராபின் உத்தப்பாவாக இருக்கட்டும், ராய்டு அம்பத்தி ராய்டுவாக இருக்கட்டும், மகேந்திர சிங் தோனி சூப்பர்வான ஒரு ஃபினிஷர். ஸோ இப்படி மிடில் ஆர்டரில் வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மிடில் ஆர்டர்ஸாக இருக்காங்க. பட் இவங்களுக்கு இந்த மூணு பேர்த்துக்கிட்டும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா, கடந்த ஒரு வருஷமாக அந்த ஐபிஎல்லை தாண்டி அவங்க பெருசாக மேட்சஸ் எதுவுமே ப்ளே பண்ணலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக தான் இருக்குது. அவங்களோட ஃபார்ம் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பட் ரீசன்ட் டைமில் அவங்க பெருசாக மேட்சஸ் எதுவும் விளையாடாததுனால அவங்களோட ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. ப்ராக்டிஸ் மேட்சஸில் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சுங்கிறது வேறு, ஐபிஎல்ல விளையாடக்கூடிய ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் எகென்ஸ்ட்டாக ஒரு ஒரு சூப்பர்வான ஒரு பவுலர்ஸ் எகென்ஸ்ட்டாக அவங்க ப்ளே பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. பட் அதோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மிடில் ஆர்டர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டர்ஸ். இதை பர்டிகுலராக சொல்லி ஆகணுங்க, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அப்படின்னாவே ஆல்ரவுண்டர்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. அதுலேயும் இப்போ இருக்க டீமில் வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டர்ஸ்னே சொல்லலாம். லைக் நீங்கள் வந்து ரவீந்திர ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜாவை பற்றி உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, செம ஃபார்மில் இருக்கார் கரண்ட்டில், பவுலிங்காக இருக்கட்டும் சரி பேட்டிங்காக இருக்கட்டும் சரி பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கார். அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன்னே சொல்லலாம் ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும். தென் அதே மாதிரி டொயன் பிராவோ, டொயன் பிராவோவும் செம ஃபார்மில் இருக்கார் இப்போது, கரண்ட்டில் நல்லாவே பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு சூப்பர்வான ஒரு ஆல்ரவுண்டருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த அளவுக்கு இப்போது செம ஃபார்மில் இருக்கார். அதே மாதிரி ஜோர்டானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரன்ஸ் ஆடுவார், நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணுவார், டெத் ஓவர்ஸில் நல்லாவே போல் பண்ணுவார், ஒரு 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 ஸ்மார்டான ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பட் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஒரு பவுலர், டெத் ஓவர் பவுலர் ஜோர்டான். அந்த மாதிரி மிடிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். சிவம் துபே, சிவம் துபேவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஹேண்டடாக நிறைய டொமஸ்டிக் லெவல் மேட்சஸை வந்து அவர் மாற்றி கொடுத்துருக்காரு. பட் அவருக்கு பிளேயிங் லெவன் இடம் கிடைக்குமாங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கடைசியாக பிளேயிங் லெவன் சொல்கிறப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் வின்னர்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா டொயன் பிராவோ கடைசி சமயத்தில் வந்து அடிச்சு ஆடக்கூடியவர், அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா. ஸோ இவங்க எல்லாருமே சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை கொண்டு போகிறவங்க. அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் லாஸ்ட் சீசனில் ஒரு ஒருத்தரை எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஆடி சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை கொண்டு போனார். இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது. சரி ஓகே, அப்படியே கேகேஆர் பக்கம் வருவோம். ஸோ கேகேஆர் பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கேகேஆர் ஸ்குவாடில் வந்து நிறைய ப்ளஸ் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பர்ஃபெக்டான ஒரு ஒரு ஷெட்யூல் ஸ்குவாடை வந்து அவங்க எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். தென் அதே மாதிரி சாலிடான மிடில் ஆர்டரை அவங்க வச்சுருக்காங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், நித்திஷ் ராணா, தென் ரசல், நரைன், பேட் கம்மின்ஸ், சிவம் மாவி இப்படின்னு எட்டாவது லெவல் பேட்ஸ்மேன் வரைக்குமே அவங்க வந்து பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டியை வச்சுருக்கக்கூடிய ஒரு சாலிடான ஒரு மிடில் ஆர்டர்ஸை அவங்க வச்சுருக்காங்க. தென் அதே மாதிரி பர்ஃபெக்டான ஃபினிஷர்ஸ், ஃபினிஷிங் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பில்லிங்ஸாக இருக்கட்டும், பில்லிங்ஸை கூட எடுத்துருக்காங்க ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பில்லிங்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கார், பிபிஎல்ல கரண்ட்டில் பிபிஎல்ல கூட ஒரு சூப்பர்வான ஒரு நாக் ஆடிக்கிட்டு இருந்தார், பர்டிகுலராக கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் மேட்சஸில் ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதே மாதிரி ஆண்ட்ரூ ரசல், ரசலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் செம்மையான ஒரு ஃபினிஷர்னு நல்லாவே தெரியும். தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு குயிக்காக ஒரு கம்மியாக ஆடிட்டு போயிடுவார். ஒரு 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 70+ ரன் தேவை, ஒரு 5 ஓவருக்கு தேவை அப்படின்னா அதில் ஒரு 40+ ரன் சாலிடாக குயிக்காக அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு ஃபினிஷராக இருப்பார். அதே மாதிரி கேகேஆரில் பொறுத்த வரைக்கும் பேட் கம்மின்ஸ் வரைக்குமே அவங்களுக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. பேட் கம்மின்ஸ் அண்ட் சிவமாவை வரைக்குமே, சிவமாவை கூட வந்து ஆடுவார். ஸோ ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எபிலிட்டியான ஒரு ஆப்ஷன்ஸை வச்சுருக்காங்க கேகேஆர். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ், பவுலிங் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பேசி ஆகணுங்க கேகேஆரில். வருண் சக்கரவர்த்தி, உமேஷ் யாதவ், தென் பேட் கம்மின்ஸ், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், தென் சிவம் மாவி, சம்டைம்ஸ் நித்திஷ் ராணா கூட பவுல் பண்ணுவார். இப்படி பவுலிங் யூனிட்டை பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இதில் எல்லாமே இதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ரசலாக இருக்கட்டும், சுனில் நரேனாக இருக்கட்டும், பேட் கம்மின்ஸ், தென் உமேஷ் யாதவ், இவங்க எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலிங் யூனிட். அதுதான் இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், தென் பேட் கம்மின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய T20 மேட்சஸை ஆடிருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கேகேஆருக்கு, பவுலிங் யூனிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது.
அதே மாதிரி மைனஸ் இந்த டீமுக்கான ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு இது எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எனக்கு தெரிஞ்ச இல்லை, அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ரெண்டு பாயிண்டில் பார்த்தோம்னா அந்த ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி ஒரு மைனஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இப்போ தான் வந்து கேகேஆரில் வந்து அவர் ஜாயிண்ட் ஆகியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய பேட் கமின்ஸ் கேகேஆருக்காக ஆடிருக்காரு, ரசல் ஆடிருக்காரு, நரேன் ஆடிருக்காரு, வெங்கடேஷ் ஐயர் ஆடிருக்காரு, சிவம்மா இப்படி எல்லாமே உமேஷ் யாதவ் வரைக்குமே கேகேஆருக்காக ஆடிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு இது யூனிட் இருக்கும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. அவங்களோட அவங்க கூட ஆடி அந்த ஒரு கேப்டன்ஷிப்பை வந்து நிரூபிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்சுக்கு வந்து கொண்டு வந்துடும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு தான் இருக்குது. அது ஒரு ஸ்லைட்டி ஒரு மைனஸாக வந்து ஒரு கேகேஆருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. தென் அதே மாதிரி ஃபினிஷர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பர்டிகுலராக ப்ளஸ் பாயிண்டில் பேசணும். அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. கரெக்டான ஒரு ஃபினிஷராக ஃபினிஷிங் ரோல் கடைசி ரன் வரைக்குமே அடித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 70 ரன் வேணும் ஒரு 5 ஓவருக்கு அப்படின்னா ஒரு 40 ரன் குயிக்காக ஆடிட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவார். அந்த நின்று கடைசி பால் வரைக்கும் நின்று ஃபினிஷ் பண்ணி கொடுத்து போகிற அளவுக்கான ஒரு ஃபினிஷர்ஸ் வந்து இது வரைக்குமே கேகேஆருக்கு பெருசாக இல்லாததுனால தான் அவங்க ஒரு பிளே ஆஃப் வரைக்குமே வந்தாலுமே மேலே வந்து பெருசாக கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பை தவிர விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் அதுவும் ஒன்று. ஸோ இது மட்டும்தான் கேகேஆருக்கு ஒரு மைனஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஸோ ஓகே, இப்போது ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் இந்த பிளேயிங் லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேகேஆருக்கு ஃபஸ்ட்டு வருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஆரோன் ஃபின்ச் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் இந்த ரெண்டு பேரும் ஒரு கேம்போ இருக்காங்க. தென் அதே மாதிரி அஜின்கே ரகானி வெங்கடேஷ் ஐயர் இந்த ரெண்டு பேரும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஆரோன் ஃபின்ச் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவாங்க. பட் அப்படி போனாங்க அப்படின்னா மிடில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்டன் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் தான் இருக்காரு. ஸோ ரொம்பவே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், பெருசாக மிடில் வந்து அடிச்சாடக்கூடிய அளவுக்கு ஒரு எபிலிட்டி அவருக்குங்கிறது கிடையாது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அஜின்கே ரஹானே அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் அடுத்ததா சப்போஸ் வெங்கடேஷ் ஐயர் ஃபஸ்ட்லேயே விக்கெட் விட்டுட்டார் அப்படின்னா உடனே நிதிஷ் ராணா ஒரு லெஃப்ட் ஹேண்டடாக இறக்கி விடுவாங்க. சப்போஸ் அஜின்கே ரஹானே அவுட் ஆகிட்டார் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் டவுன் வருவார். ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பிரகாரம் ஆட வைப்பாங்க. ஸோ அஜின்கே ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், தென் அதே மாதிரி நிதிஷ் ராணா, சாம் பில்லிங்ஸ். சாம் பில்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் விக்கெட் கீப்பரும் இருக்கார், நல்ல ஒரு ஃபினிஷிங் சூப்பராக பண்ணக்கூடியவர். அதே மாதிரி ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், பேட் கம்மின்ஸ் அண்ட் சிவம் மாவி அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் உமேஷ் யாதவ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் ஒரு பாசிபிளான ஒரு பிளேயிங் லெவனாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கேகேஆர் இருக்குது. தென் அதே மாதிரி சிஎஸ்கேக்கு வருவோம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு குழப்பமான ஒரு ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும். பவுலிங் ஆப்ஷன்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஓப்பனிங்கே நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ருத்ராஜ் கைக்குவாடும் தேவன் கான்வே இவங்க ரெண்டு பேரும் உள்ள வர ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் மோஸ்ட்லி 99.9% அவங்க தான். அதன் அர்த்தம் தான் ஒன் டவுன் ராபின் உத்தப்பா, ஏன்னா மொயின் அலி இல்லாத ஒரு காரணத்தினால ராபின் உத்தப்பா வந்து வருவார். தென் அடுத்து தான் அம்பத்தி ராய்டு, மகேந்திர சிங் தோனி, தலை டோனி வந்து அடுத்ததாக வருவார். தென் ரவீந்திர ஜடேஜா, டொயன் பிராவோ, தென் ஜோர்டான் அப்படி இல்லைன்னா தீக்ஸனா, மகேஷ் தீக்ஸனா, அவர் ஒரு ஸ்பின் பவுலர் அவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க. அதே மாதிரி இந்த ராஜவர்தன் அங்கிரேக்கர் அவர், தென் அதே மாதிரி வந்து துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஆடம் மில்னே இது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட ஒரு ஒரு 90% ஆஃப் ஒரு பாசிபிளான ஒரு பிளேயிங் லெவனாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு இந்த ஒரு பிளேயிங் லெவனோட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குங்கிறதோட என்னோட ஒரு ஒரு கணிப்பாக இருக்குது. நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு லெவனை வந்து நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் குறிப்பிடலாம். அதே மாதிரி கேகேஆருக்கும் இந்த பிளேயிங் லெவன் நான் என்னோட ஒரு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட மைண்டுக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு பிளேயிங் லெவனை கூட நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லலாம். ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து நான் அதில் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாதது நான் பர்டிகுலராக சொல்லாத ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது எது இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்மளுடைய யூசர்ஸ் அதை பார்க்குறப்போ அவங்களுக்கும் ஸோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸை அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.